முதல்ல இது ஜெட்டினா என்ன, எவ்வளோ டைப் ஆஃப் ஜெட்டி இருக்குது, பட்டாம்பட்டி ட்ரௌசர்னா எப்படி வந்துச்சு பேரு, ஜெட்டியில் ஏன் பாக்கெட் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான ஜெட்டி தமிழ்நாட்டில் என்ன, இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஜெட்டி என்ன, ஜெட்டி நீங்கள் எவ்வளோ நாளைக்கு போடணும், ஜெட்டி எப்போ நீங்கள் மாற்றணும், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகளாக இருக்கும். இதுக்கு ஆன்சர் பண்ண எந்த ஊடகமும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி ஆன்சர் பண்ண போகிறது தான் இந்த சேனல். இப்போ ஜெட்டினா என்ன, ஜெட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஜெட்டி அப்படிங்கிறது கப்பல்லாம் வந்து நிற்கிற இடம்பாடு தான் ஜெட்டி. முன்னாடிலாம் வந்து நம்ம ஊரில் கோமணம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கோமணம் வந்துட்டு கோமணம் போடாமல் ஜெட்டி போடுறதுனா இருந்தால் இங்கே போய் வாங்க வேண்டிய இடம் தான் அந்த துறைமுகத்தில் வந்துட்டு அந்த கப்பல் இருக்கிறதுல வாங்கினீங்கன்னா அது பேர் ஜெட்டி. ஜெட்டியில் போய் வாங்கினா போட்டியா, அதனால அது பேர் ஜெட்டிங்கிற பேர் வந்துச்சு. ஸோ இப்போ எவ்வளோ டைப் ஆஃப் ஜெட்டி அப்படி இருக்குதுன்னு நான் பார்க்க போகிறோம். ரொம்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஜெட்டி அங்கே இருக்குது, வி ஷேப்பில் இருக்கு பாருங்க, அது பேர் தான் ப்ரீஃப் அப்படிங்கிறாங்க. இப்போ நடுவில் வந்துட்டு இந்த பேண்ட் மாதிரி இருக்குது, அது வந்து பாக்ஸர். இப்போ பாக்ஸோ ப்ரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து இந்த ப்ரீஃபையும் இந்த பாக்ஸரையும் கலந்துட்டிங்கன்னா அது பேர் தான் பாக்ஸோ ப்ரீஃப். இப்போ ட்ரங்க்னு வந்து இன்னொன்று விற்கிறாங்க, அது என்ன அப்படின்னா, இந்த பாக்ஸோ ப்ரீஃபையும் ப்ரீஃபையும் கலந்திங்கன்னா அது பேர் ட்ரங்க். ரொம்ப டைட்டாக இருக்கும், அதுதான் ட்ரங்க். அதில் ஒரு எல்லா ஒரு வித்தியாசமும் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸ்லிம் பாக்ஸர்னா என்ன, பாக்ஸர் ப்ரீஃப்னா என்ன, ட்ரங்க்னா என்ன, ப்ரீஃப்னா என்ன அப்படிங்கிறது. நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ராஜகிரண் தெரியாரு, பட்டாம்பட்டி ட்ரௌசர். பட்டாம்பட்டி ட்ரௌசர்னா எப்படி வந்துச்சு, இந்த முன்னாடிலாம் வந்து பைஜாமாக்கு வந்து அது போடுவாங்க, அந்த பைஜாமா அப்படியே கட் பண்ணிட்டு நீங்கள் போடுறது தான் பேண்ட்டு கட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த பேண்ட் கட்டிங் வந்துட்டு உள்ள வந்துட்டு லுங்கிக்குள்ள கட்டிக்கலாம், வேஸ்டிக்குள்ள கட்டிக்கலாம், அந்த இதுக்கு பேர் தான் பேண்ட் கட்டிங். பேண்ட் கட்டிங் ட்ரௌசர் 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 சொல்லி சொல்லி பட்டாப்பட்டி ட்ரௌசர் அப்படிங்கிற பேர் இப்போ வந்துருது. இப்போ இந்த கோமணம் இது வந்துட்டு தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும், தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நிறையா இந்தியாவில் நிறையா மாநிலத்தில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கோமணம் வந்து எப்படி கட்டுறது, அதுக்கு ஒரு முகம் இருக்குது, அரணாக்குடி தேவை அதுக்கு, அரணாக்குடி இல்லாமல் அது 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 எப்படி எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து காமிச்சிருக்கு அதில். அப்புறம் வந்துட்டு இந்த அண்டர்வேரில் ஒரு நிறைய இடத்துல ஓட்டை இருக்கும், இந்த ஓட்டை எதுக்கு, இந்த ஓட்டை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் முக்கியமான ரீசன் எதுக்கு அப்படின்னா, காற்று வர்றதுக்கு, காத்து வரணும், உள்ள வந்து ஃபங்கஸ் வரக்கூடாது அப்படிங்கறக்காக. ரெண்டாவது முக்கியமான விஷயம்னா, சப்போஸ் வந்துச்சு ஒண்ணுக்கு போனோம் அப்படின்னா அது வழியா நீங்க போய்க்கலாம். இது நிறைய பேருக்கு தெரியாது, அதை நான் அதை கவர் பண்றேங்க. அப்புறம் இது வந்து இந்த மாதிரி ஓப்பனிங் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ நான் அடுத்த காட்ட போற ஓப்பனிங் எந்த மாதிரி ஓப்பனிங் நீங்க பாருங்க, உள்ள நீங்க காசு வச்சுக்கலாம், காசு என்ன, ஏன் சரக்கே வச்சுக்கலாம், அங்க பாத்தீங்களா அவங்க சரக்கு வச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்து காசு வச்சுக்கிற ஓப்பனிங் வந்து எதுக்கு அப்படிங்கன்னா, நீங்க டிராவல் பண்றீங்க, எந்த மாதிரி இடம் தெரியாது, ரொம்ப சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க காசு வச்சுக்கிற ஜெட்டி வாங்கிக்கலாம் நீங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த ஜெட்டி நம்ம எல்லா இடத்துலயும் போடுறாங்க அப்படின்னு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா போடுறது அந்த லூஸ் பாக்ஸர், அதான் நம்ம பட்டாப்பட்டி ட்ரௌசர் தான். அந்த பட்டாப்பட்டி ட்ரௌசர் தான் உலகம் ஃபுல்லா வந்து போட்டிருக்காங்க, ரொம்ப அதிகமா போடுற ட்ரௌசர். அதுக்கு அடுத்தது ரொம்ப அதிகமா போடுறது நம்ம வி ஷேப்ல இருக்க ப்ரீஃப், இது நம்ம எல்லாம் தெரிஞ்சது. இது பொண்ணுங்க போடுறதும் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்படின்னா, அது ஏன் வந்து நிறைய பேர் பாக்ஸர் போடுறாங்க, நீங்கள் என்ன போட வேணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா யார் யாருக்கு எது அது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை தாராளமாக போடுங்க, முக்கியமாக போடுங்க ஜெட்டியை, எதை போட்டாலும் ஓகே தான். முதல் கேள்வி, நீங்கள் ஜெட்டி போடணுமா போடக்கூடாதா, கண்டிப்பாக போடுங்க. ஏன் போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஓடுறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஓடுறதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும், அதுவும் இல்லாமல் வந்துட்டு எந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனும் வராது, அப்புறம் வந்துட்டு எந்த இன்ஃபெக்ஷனும் வராது. இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாக்கிறதுக்கே அந்த ஜெட்டி வந்துட்டு உபயோகுது. அடுத்தது ரெண்டாவது, எப்பெல்லாம் ஜெட்டி நீங்கள் மாற்றணும், எப்பெல்லாம் ஜெட்டி மாற்றணும் அப்படின்னா வந்து டெய்லி மாற்றுங்க, எப்பப்போ அழுக்காக தான் மாற்றுங்க. இப்போ ஜிம்மு போகிறீங்கன்னா திருப்பி அது ரொம்ப ஈரமாக இருக்குன்னா எதுக்கு அதை போட்டுக்கிறீங்க, அதை போட்டு இன்னொரு ஜெட்டி போடுங்க. எவ்வளவு அண்டர்வேர் ஒருத்தர் வச்சுக்கணும், இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. நான் வந்து என்ன சொல்றதுன்னா, ஒன்பதுலேருந்து 14 அண்டர்வேர் வரைக்கும் வச்சு ஒருத்தர் வச்சுக்கணும். அது ஏன் நான் கணக்கு சொல்கிறேன், நீங்கள் வாரத்துக்கு ஒருத்தர் துவைக்கிறீங்கன்னா டெய்லி ஒரு அண்டர்வேர், 7 நாள் 7 அண்டர்வேர் ஆயிடுச்சு. இப்போ துவைக்க போடுற அன்னைக்கு ஒரு அண்டர்வேர், 8வது அண்டர்வேர், 9வது அண்டர்வேர், இன்னொரு ஒரு சேஃப்டிக்காக ஒரு பேக்கப்புக்காக 9. ஸோ 9 10, ஸோ ஒரு 10 வச்சுக்கலாம், 3 அண்டர்வேர் பேக்கப். ஸோ அந்த 3 அண்டர்வேர் பேக்கப்ல இருந்து 10லேருந்து 14 வரைக்கும் அண்டர்வேர் உபயோகிக்கலாம் நீங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம ஜெட்டி பத்தி பார்த்தோம். இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம் நம்ம பார்க்க போறோம்.
நீங்களும் க்வெஸ்சன் கேளுங்க என்னென்ன இதில் பற்றி, அதை பற்றி நான் வந்து வீடியோ பண்ணுறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.